Gopika jana Pramada sankulah Krishna pankaje kshana Amrita dharaya Krishna sampluta iva Stimitatam Krishna dadustvat purogata கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் சாரம் லப்த்வா கமபி மகதக ஸ்ரீநிவாசம் புராசேகே காலே காலே கனசரவதி காலிசே வானுகம்பே வியக்தோ மேஷா மிருகபதி கிரோ விஸ்வமபியாயந்தி சீலோபக்ஞோ சரதி பவதி சீதலமோ சத்குணோகம். நாராயணியத்திலே உயர்ந்த 20வது தசகத்திலே நாராயண பட்டத்ரி ரிஷப வாசுதேவனாக பகவான் யோகேஸ்வரனுடைய ஒரு தன்மையை, சன்னியாசிகள் வாழ்க்கையில நடந்துக்கக்கூடிய ஒரு விதத்தை, ராஜாவாக இருந்தாலும் ராஜ வாழ்க்கையை துறந்து ஒரு மனிதன் சாமான்யமானவனா இருந்தா கூட கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களையெல்லாம் தான் ஒரு அவதாரமாகவே எடுத்து உபதேசம் பண்ணக்கூடிய வைபவங்களை இந்த தசகங்களை அனுபவிச்சுண்டு. அதுல 20வது தசகத்துல 6வது ஸ்லோகத்தை முடிச்சு 7வது ஸ்லோகத்துல ரிஷப வாசுதேவனுடைய புத்திரர்களுடைய வரலாறு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய திருமால்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய கிராமம் புரசை என்னும் கிராமம். இதோ அந்த கிராமத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய தரிசனத்திற்காக கிராமத்திற்குள் நுழைந்துவிட்டோம். ஆகா, இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அழகிய காட்சிகளோடு பசுமையான ஒரு சூழ்நிலைகளோடு இந்த கிராமமானது அமைந்திருப்பது கரியமாணிக்க பெருமாளுடைய பரிபூரணமான திருவருள் இங்கே ஆட்சி செய்கின்றது என்பதை நமக்கு புலப்படுத்துகின்றது. இதோ கோயிலையும் நாம் அடைந்து விட்டோம். சிறிய கோயில், அங்கே அழகான ஒரு பெரிய முகப்பு. அந்த முகப்பிலே நடுவில் கரியமாணிக்க பெருமாள் இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு திவ்யமான ஒரு காட்சியை அளிக்கின்றார். சங்கு சக்கரங்களை சார்த்திக் கொண்டு அபயஹஸ்தத்தையும் நமக்கு அருளுகின்றார். ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரும் மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியாரும் சுதை வடிவத்திலே எம்பெருமானோடு நின்று திருக்கோலத்திலே நம்மை வரவேற்கிறார்கள். இதே சுதையிலே ஒரு புறத்திலே பாஷ்யக்காரரான ராமானுஜருடைய திவ்ய தரிசனம், மற்றொரு புறத்திலே ஆச்சாரிய சிரேஷ்டரான மணவாள மாமுனிகளும் நமக்கு தரிசனத்தை அளிக்க, ஒரு புறம் பெரிய திருவடியான கருடனும் மற்றொரு புறத்திலே சுதை வடிவத்திலே நின்ற திருக்கோலத்திலே சிறிய திருவடியான ஆஞ்சநேயனும் நம்மை வரவேற்க, இதோ முகப்பை கடந்து விட்டோம். அழகான ஒரு தீபஸ்தம்பம், அந்த தீபஸ்தம்பத்திலே பல விளக்குகள் எரிய அதற்கு அடியிலே கூர்ம ரூபத்திலே பகவான் தாங்கக்கூடிய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். அதையும் நாம் கடந்தோமே ஆனால் 2 சிறிய பாதுகைகள். இது யாருடைய பாதுகை திருவடி என்று நாம் ஆச்சரியப்படுவதற்கு முன் கோயிலிலே இருப்பவர்கள் கூறுகிறார்கள், ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய பாதுகையானது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு அது பிரதி சனிக்கிழமைகளிலே விசேஷமான பூஜையையும் இந்த பாதுகைக்கு நடத்தப்பெறுகின்றதாம். அது மட்டுமல்ல, தினமும் இங்கு கோசாலையிலே இருக்கக்கூடிய க்ஷீரத்தால்
பசும் பாலால் இந்த பாதுகைக்கு அபிஷேகமானது நடைபெறுகின்றது. பாதுகையினுடைய திவ்ய தரிசனத்தோடு கடக்கின்றோம். அழகான ஒரு பலிபீடம், அதையும் தாண்டினோமே ஆனால் கருடன் நின்ற திருக்கோலத்திலே இரு கைகளையும் கூப்பிக் கொண்டு இறக்கைகளை விரித்துக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். அழகான சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமி இங்கு பக்த ஆஞ்சநேயனாக தனி சன்னதியோடு நமக்கு திவ்யமான ஒரு காட்சியை அளிக்கின்றார். நின்ற திருக்கோலத்திலே ஆஞ்சநேய சுவாமியினிடத்திலே இந்த திருச்சன்னதியிலே ஒரு பெரிய விசேஷம், இங்கு அவருடைய ஒரு வாளானது அவர் தாங்கி இருக்கக்கூடிய திருவடியின் பீடத்திற்கு கீழேயும் வந்து அந்த வாளிலே அழகான ஒரு மணியானது கட்டப்பட்டிருப்பது நமக்கு ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்திலே ஒரு பெரிய பெருமையை அளிக்கின்றது. இவருடைய தரிசனத்தையும் நாம் கடக்கின்றோம். அழகான ஒரு நந்தவனம், அந்த நந்தவனத்திலே கங்காதேவியானவள் கையிலே சொம்பை தாங்கிக் கொண்டு நமக்கு திவ்யமான காட்சியை அளிக்க இயற்கை எழுசூழ்ந்த நந்தவனத்தை கடக்கின்றோம். அங்கு ஒரு வசந்த மண்டபம், அந்த வசந்த மண்டபத்திலே சுதை வடிவத்திலே ஸ்ரீனிவாசவர் திருமலையிலே மூலமூர்த்தியாக எவ்வாறு காட்சி அளிப்பாரோ அதே திவ்யமான ஒரு காட்சி. அதாவது நின்ற திருக்கோலத்திலே திருமலையப்பன் போன்றே உயர்ந்த தோமாலைகளை தான் சார்த்திக் கொண்டு கிரீடங்கள் பலபலக்க திருமலையப்பனுக்கென்றே தனியாக இருக்கக்கூடிய கண்களை மறைக்கக்கூடிய திருமன் காப்பையும் இவர் சார்த்திக் கொண்டு அழகான சங்கு சக்கரங்களையும் கையிலே ஏந்திக் கொண்டு சகஸ்ரநாம மாலைகளையும் தான் சுதை வடிவத்திலே சார்த்திக் கொண்டு ஒரு கஸ்தமானது அபயஹஸ்தமாகவும் மற்றொன்று சற்றே வளைக்கப்பட்ட கடிகஸ்தமாகவும் காட்சியை அளிக்க அவருடைய திருவடி தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். திருவடியிலிருந்து திருமுடி வரை ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரில் உயர்ந்த 20வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை ரிஷபபுத்திரர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்வதற்காக துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா நவாபவ யோகி பரானவன்யே தொபாலயல் பாரதவர்ஷகல்தானே சரித்திரம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். மகாவிஷ்ணுவே ரிஷபதேவராக வந்து அவதாரம் என்றார். இந்திரன் அவர்கிட்ட பண்ண ஒரு அபச்சாரத்துக்காக தன்னுடைய பெண்ணான ஜெயந்தி என்பவளை அவர்களுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். ரிஷபதேவர் ஜெயந்தி இந்த தம்பதிகளுக்கு 100 பிள்ளைகள் பிறக்கிறான். பட்டத்திரி வர்ணிக்கிறார், குருவாயூரப்பா அதுல முதல்ல 9 பேர் என்ன தெரியுமா பண்ண, நவா பவானு யோகி வரே, 9 பேர் அவதூதர்களாக யதி தர்மம், அதாவது உலக விஷயங்கள்லேயே நாட்டத்தை கொள்ளாமல் யோகிகளாக பிறந்தவுடனேயே யதி தர்மத்தோட கிளம்பிட்டாராம். கவி, ஹரி, அந்தரிக்ஷர், பிரபுத்தர், பிப்பலாயனர், ஆவிர் கோத்திரர், துருமிலர், சமசர், கரபாஜனர், ஆக இவா இத்தனை பேரும் இங்கேந்து யோகீஸ்வரராக கிளம்பி போயிட்டான். அடுத்த 9 பேர் என்ன பண்ணா அப்படின்னா, இவா யோகீஸ்வரர்களாக 9 பேர் சொன்னமே, அவா கிளம்பினதுக்கு காரணம் பரதவர் நாரதர் வந்து அவளுக்கு சின்ன வயசுலயே ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டாராம். அப்படி உபதேசம் பண்ணதுனால நாரதர் உபதேசம் அவளுக்கு எல்லாத்திலையும் ஒரு வைராக்கியமானது ஏற்பட்டது, கிளம்பி போயிட்டா. அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு 9 பேர் அவ நவா பவானு, 9 கண்டங்கள் உலகத்துல அவளால பரிபாலனம் பண்ணப்பட்டதாம். நவ கண்டங்கள் அதாவது குசாவர்த்தம், இலாவர்த்தம், பிரம்மாவர்த்தம், மலையம், கேது, பத்ரம், சேனம், விதர்ப்பம், கீகட்டம் அப்படின்றது 9 கண்டங்கள். அந்த 9 கண்டங்களை மகாராஜா இவர் என்ன பண்ணார், ரிஷபதேவர் 9 பேருக்கும் அப்படியே தனித்தனி தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தார். அந்த 9 கண்டங்களையும் அடுத்ததாக இருக்கக்கூடிய 9 பிள்ளைகள் பரிபாலனம் பண்ணாளாம். அவ யாருன்னா குசாவர்தன், இளவர்தன், பிரம்மாவர்தன், மலையன், கேது பத்ரசேனன், இந்திரஸ்வத், விதர்ப்பன், கீகட்டன் அப்படின்னு இந்த 9 பேரும் இந்த 9 கண்டங்களா அவ பரிபாலனம் பண்ணா. கணக்கு சரியா வந்துடுத்து. அப்ப மிச்சம் 81 பேர் என்ன ஆனா குருவாயூரப்பா, அந்த 81 பேரும் கண்டங்களையும் பரிபாலனம் பண்ணல, யோகீஸ்வரர்களாகவும் மாறல,
அவ தியான யோகத்துல ஈடுபட்டுட்டாளா. சைகா ஸ்வதி ஸ்தவசேஷ புத்ரா தபோபலாத் பூசுரபூயமியுகம் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாளா. எல்லாம் மகாவிஷ்ணுவை குறிச்சு தபஸ் பண்ணி அவ சாத்வீகமான க்ஷத்ரிய ராஜாக்களாக இருந்தா கூட தபஸ்னாலையும் ஞானத்தினாலையும் குருவாயிரப்பா அவர்கள் அத்தனை பேரும் விஸ்வாமித்திரர் எப்படி ஒரு க்ஷத்ரியனாக இருந்து ராஜாவாக இருந்து தபஸ் பண்ணி அவர் பிரம்மனிஷ்டராக வசிட்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்கக்கூடிய ஒரு பிராமண தன்மையை விஸ்வாமித்திரர் அடைஞ்சாரோ அதே போல அரச வம்சத்துல பிறந்தா கூட இந்த 81 பேரும் பிராமண தன்மையை அடைஞ்சு தபஸ் தியானம் யோகம் அப்படின்னு அதற்குண்டான ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டா அவ கிளம்பி போயிட்டா. அப்ப கணக்க கொடுத்துட்டார் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல. 100 பேர்ல 9 பேர் யோகீஸ்வரலாக போயிட்டா, 9 பேர் அவாத்தான் பரிபாலனம்னு வந்து ஆரம்பிச்சா, 9 விதமான கண்டங்களை அவ பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்சா. அந்த ராஜ்யங்களுடைய விவரங்களை எல்லாம் பின்னாடி வரக்கூடிய தசகங்கள்ல சொல்ல போறார். 81 பேர் சாத்வீகர்களாக பிராமணர்களாக அங்கிருந்து கிளம்பி போயிட்டா, 100 பேருடைய நிலைமை இதுதான் சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, 9 பேர்களும் முனிவராயினர், 9 பேர்களும் 9 துன்பமில் பதிகளையால 80 மன்னிய ஒருவரும் மறையவர்களும் புதல்வர்கள் அனைவரும் முக்தி பெற்றிட இதமுறு வழிபலையின் இது காட்டினை பொது ஒரு நிலைமையில் குருவாயூரப்பா நீ இருந்தனை எதிலுமே இருந்தருள் என் இனிய தேவனே அப்படின்னு இந்த ரிஷபபுத்திரர்களுடைய கணக்க சொன்ன பட்டத்ரி 20 தசகத்தினுடைய 8 ஸ்லோகத்தை அடுத்த பரிணாமமாக குருவாயூரப்பனிடத்துல துவங்குறார். குருவாயூரப்பா உக்த்வா சுதாப்யோத முனீந்திர மத்யே விரக்தி பத்யல் விதமுக்தி மார்கானே ஸ்வயங்கதக பாரமகம்ஸ்ய வ்ருத்யம் அதோ ஜடோனு மத்தபிசாசசர்யம். ரிஷபதேவர் பல காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். கடைசியா புத்திரர்களை எல்லாம் கூட்டு அவர்களுக்கு மனுஷிய தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுகத்தை மாத்திரம் அனுபவிப்பதற்காக பகவான் இந்த உயர்ந்த ஒரு பிறவியை கொடுக்கல. பகவத் ஆராதனை பண்ணுங்க, பாகவத ஆராதனையை பண்ணுங்க, நல்ல விஷயத்துல நீங்க மனுஷியத்துல நீங்க வாழ்க்கையில மனச செலுத்துங்க, ராஜ்யபாரத்தையும் நீங்க ஏத்துக்கோங்க, அதே சமயத்துல சாத்வீக விஷயங்கள்ல நீங்க மனசை செலுத்திட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல உபதேசங்களை உக்த்வா சுதோப்யோத முனீந்திர மத்யே விரக்தி பத்ய வித முக்தி மார்க்கானே. அந்த முக்திக்கு வேண்டிய மார்க்கத்தை தனக்குத்தான் தேட ஆரம்பிச்சுண்டு. கிட்டத்தட்ட 2-3 தசகங்கள்ல வர சரித்திரங்களை நம்ம பார்த்தாலே ஒரே மாதிரி தான் இருக்கு. ராஜா அந்த ராஜா மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாகவோ இல்ல அவர் உயர்ந்த ஒரு வம்சத்தை மனுவனுடைய ஆசீர்வாதத்தினாலோ பிறந்து ராஜ்யத்தை ஆளுவார். ஒரு தக்க சமயம் வந்தவுடனே நல்ல பிள்ளைகளாக இருந்தா அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை பண்ணிட்டு ராஜ்யத்தை அவர்களுக்கு பட்டம் கட்டி வச்சுட்டு கிளம்புறது அப்படின்றது தான் புராணங்கள்ல ஒரு வழிவகையாக வரக்கூடிய இந்த ஒரு சரித்திரமா இருக்கு நாம புரிஞ்சின்ற வரைக்கும் கடந்த தசகங்கள்ல. அதே தான் குருவாயூரப்பா நீ ரிஷபனாக அவதாரம் பண்ணா கூட ஒரு கால கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் தொடர்ந்து நீயும் பத்ரிகாசிரமத்தை அடைஞ்சு முக்தியை தேடணும். முக்திக்கு அதிபதியே நீதான், இருந்தாலும் ஒரு பிறவியை எடுத்துட்டதுனால நீயும் முக்தியை தேடணும்னு விரக்தி பக்தியான விதமுக்தி மார்க்கானே அதுக்காக கிளம்பச்சே பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணையாமேன்னு இந்த சரித்திரத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய புரசை கரியமாணிக்க பெருமாள் திருக்கோயிலே ஆச்சரியமான திருக்குளத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய கங்காதேவி ஸ்ரீனிவாசர் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமகா.